என் பேர் அருண்குமார், நான் திமிரி சைல வளையத்திலிருந்து வரேன். தினமும் எல்லாரும் பேப்பர் பார்ப்பீங்க, நியூஸ் பேப்பர் பார்க்காத ஆள் யாரும் இங்கே இருக்க மாட்டீங்க. அதில் முதல் செய்தி வரத்து நடந்துட்டீங்கன்னா கொலை, கொள்ளை, திருட்டு, பயங்கரம் இதான் வரத்து. அந்த கடவுள் இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்காரா? எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கடவுளே இல்லை அப்படின்னு தான் தோணுது. கோயில் கோயில் சொன்னீங்க, உண்டியில் ஏற்ற மாதிரி போடுறாங்க, பார்த்தா அந்த கோயில் ஏற்றிட்டு போடுறான், சாமி கும்பிட்டு அந்த கோயிலே வச்சு ஏற்ற போடுறான். அப்போ அந்த சாமியை பார்த்துட்டு என்ன பண்ணுது? இப்போ கடவுள் இல்லைன்னு தான் நினைக்கிறோம். என்ன கேக்குறாருனா, அவர் பொதுவான எல்லா மதத்தவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய கேள்வி கேட்கிறாரு. இப்ப கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா என்பதற்கு அவர் ஒரு வித்தியாசமான கோணத்தில் என்ன செய்யறாரு கேட்டா, கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னு சொன்னா நாட்டில் கொலை நடக்குது அதை தடுத்தாரா, கொள்ள நடக்குது அதை கடவுள் தடுத்தாரா, எவ்வளவு கற்பழிப்பு நடக்கிறது அதையெல்லாம் பார்த்துட்டு கடவுள் ஏற்றுமா இருக்கிறாரு? கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னு சொன்னா அவருடைய டியூட்டியை ஒழுங்கா செய்யணுமா இல்லையா? அப்ப நம்ம பார்க்கிறோம் உலகத்துல நாளுக்கு நாள் கொள்ளை அதிகரித்துக் கொண்டே போகிறது, கொலை அதிகரித்துக் கொண்டே போகிறது, குற்றங்கள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தை இன்னும் சொல்ல அவர் இன்னும் கூடுதலாக சொன்னாரு, கடவுளுக்கு போட்ட காணிக்கையை கிளப்பிட்டு போயிடுறாங்கிறார். கோயில்ல ஒரு நுழைஞ்சலை செய்யறாங்க, கோயில் உண்டியில தூக்கிட்டு போயிடுறாங்க, அதை கூட கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. கடவுள் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? தடுக்க மாட்டேங்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் கடவுள் இல்லைன்னு தானே தெரியுது. கடவுள் இருந்தா வந்து அது எப்படி இவ்வளவு தீமைகள்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. இது மேலோட்டமா பார்க்கும் பொழுது இந்த கருத்தை வந்து நிறைய நாத்திகர்களும் கம்யூனிஸ்டுகளும் கடவுள் மறுப்பாளர்களும் நீண்ட நெடுங்காலமாக இந்த கேள்வியை தான் கேட்கிறார்கள். கடவுள் இல்லைங்கிறதுக்கு என்ன கேட்கிறாங்க? கடவுள் இருந்தா ஏன் கொலை நடக்கும்போது அந்த கொலகாரனை பிடிச்சி அழிச்சிட வேண்டியதானே, கொள்ளை நடக்கும்போது கொள்ளைக்காரனை வந்து காலி பண்ணிட வேண்டியதானே, எதுக்கு போலீஸ் சட்டம்லாம் எதுக்கு? கடவுள் ஒழுங்கா இருந்துட்டாருன்னா உலகத்துல ஒரு தப்பு நடக்காது என்ற மாதிரியான ஒரு கொஸ்டினை பண்றாங்க. இதுல ரெண்டு விஷயத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். முதல்ல கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதற்கு இதை காரணமாக வைப்பது சரியா, அல்லது நம்ம அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்து இந்த உலகம் இயங்குவதற்கு கடவுள்னு ஒருத்தர் தேவை, கடவுள் இல்லாம இந்த உலகம் வந்திருக்காது என்று முடிவு செய்வது சரியா, அதை முதல்ல தீர்மானிக்கணும். ரெண்டாவது, அப்ப கடவுள் இருக்கிறாருன்னு வந்துட்டா இதெல்லாம் ஏன் தடுக்காம இருக்கிறாரு? அது ரெண்டாவது கேள்வி. அப்ப இவர் சொல்றபடி என்னன்னா, கடவுள் இல்லைங்கிறதுக்கு இது ஆதாரமாகாது. கடவுள் தடுக்கல, தடுக்காத ஒரு கடவுள் இருக்கிறாருன்னு ஆதாரமாகுமே தவிர கடவுள் இல்லைங்கிறதுக்கு இது ஆதாரம் கிடையாது. இப்ப கடவுள் இருக்கிறார் இல்லைங்கிறது எப்படி நம்ம தீர்மானிக்கிறது? நம்ம யாரும் கடவுளை பார்க்கல, எந்த மதத்துல உள்ள அறிஞர்களும் என்ன செய்யல, கடவுளை நம்ம யாராவது பார்த்தோமா? இங்க இருக்கிற யாராவது கடவுளை பாத்தீங்களா? நான் பார்த்தனா? நம்ம யாரையெல்லாம் மகான்கள் நினைக்கிறோமோ அவங்களாவது யாராவது பார்த்தாங்களா? இல்ல. அப்ப கடவுளை ஒருத்தரும் பார்த்தது கிடையாது. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர்னு என்ன செய்யறான்? கடவுளை வந்து யார் கண்டவன் சொன்னது கிடையாது, சொன்னவன் கண்டது கிடையாது, பார்த்தன்னு சொன்னா போய் சொல்றான்னு அர்த்தம். அப்ப கடவுளை ஒருத்தனும் பார்த்தது கிடையாது, இதுதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது அப்ப கடவுளை நம்ம பார்க்கவே இல்லைன்னா கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பார்த்ததை மட்டும்தான் நம்புறது வந்து பகுத்தறிவு கிடையாது. பார்த்ததை மட்டும் நம்புறது மிருகங்கள் கூட நம்பும், ஆடு மாடு கூட பார்க்கறத நம்பும். மனிதன் எதுல சிறந்து விளங்குகிறான்? பார்த்ததிலிருந்து சிந்தித்து பார்த்து பார்க்காததையும் நம்ப வேண்டும். அதுதான் மனுஷன். ஒரு நாய் இருக்கிறது, இவ்வளவு பேர் இருக்கிறோம், நான் தான் அந்த நாயை வளர்க்கிறேன், என்னைய கரெக்டா கண்டுபிடிக்குதா இல்லையா? பார்த்து கண்டுபிடிக்கிறது இல்லைங்க. ஒரு நாய் என்ன செய்யுது? இவன் தான் நம்ம எஜமான், இவன் தான் நமக்கு சோறு போடுறான், அது கண்டுபிடிக்குதா? ஒரு கோழி கண்டுபிடிக்குமே, ஒரு மாடு கண்டுபிடிக்கும், ஒரு ஆடு கண்டுபிடிக்குதா இல்லையா? அது தெரிகிறது. அதே மாதிரி வந்து ஒரு புலி இருக்குது காட்டுல, அதுக்கு போய் புல்ல பறிச்சு போட்டீங்க திங்குமா? புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுன்னு பழமொழி வச்சிருக்கிறான். அது எது திங்கிறது எது திங்காதுன்னு கரெக்டா அது தெரிகிறது. எதை நம்ம சாப்பிடலாம் எதை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து கண்டுபிடிச்சிடுறது மிருகங்கள்லாம். அப்ப பார்த்து விட்டு நம்புதல் என் ஒரு கல் எடுத்துக்கிட்டு எரியறீங்க நாயை நோக்கி எரிஞ்சுன்னா ஓடுதா இல்லையா? அது கண்டுபிடி, கையில கண்டு வச்சுக்கிறான், அடிச்சிருவாய்வன், நம்ம ஓட்ட முடிச்சிருவோம். அப்ப பார்த்து விட்டு நம்புதல் என்பது வந்து அது அல்ல பகுத்தறிவு. பார்த்து விட்டு நம்புதல் என்பது எல்லாரும் எல்லா உயிரினங்களும் நம்பும். அப்ப நம்ம கடவுளை நம்புவது எப்படி நம்பணும் என்று கேட்டால், மனிதனுக்கு ஆறு அறிவு கடவுள் கொடுத்திருக்கிறார். கடவுள் இல்லைன்னு வச்சுக்கிறோம், ஆறு அறிவு இருக்குது அப்படி வச்சுக்கிறோம். கடவுள் கடவுள்ங்கிற டாபிக்கை விட்டுட்டு பேசுறதா இருந்தா
மனிதனுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு இருக்கிறது. 5 அறிவு எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கிறது, நமக்கு ஒரு அறிவு கூட இருக்கிறது. அது என்ன 6 அறிவு? ஒரு அறிவு பார்க்கிற அறிவு, பார்த்து இந்த நாடு இருக்கிறோம் கண்டுபிடிச்சுக்கிறோம், பச்சை சிவப்பு மஞ்சள் அண்ணன் தம்பி மாமா மச்சான் பெருசு சின்னதுன்னு கண்டுபிடிக்கிறோம்ல, இதெல்லாம் கண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு. இன்னொன்னு என்ன? கேட்டறிவு. கண்ணால் பெறக்கூடிய அறிவு ஒன்னு இருக்கிறது, அது பார்த்து அறிகிறது. காதால் கேட்டு, நான் பேசுறேன் உங்களுக்கு கேக்குதுல, இவர் தான் பேசுறாரு, இன்ன கருத்தை தான் பேசுறாரு, நம்மள திட்டுறாரு, நம்மள புகழ்றாரு, இப்படின்னு என்னவோ அது ஆங்கிலத்துல பேசுறாரு, தமிழ்ல பேசுறாருன்னு கண்டுபிடிக்கிறீங்கல்ல. இது காதால கேட்பதன் மூலமாக ஒரு அறிவு உங்களுக்கு இருக்கிறது, ரெண்டு அறிவு. இன்னொன்னு என்ன? முகர்ந்து பார்த்து அறிகிறது. அப்படி ஒரு மல்லிகை பூ அப்படி ஸ்ப்ரே அடிச்சோம்னு வைங்களேன், மூக்கு கண்ணை மூடிட்டு இருந்தா கூட இந்த மல்லிகை வாசம் அடிக்குன்னு மூக்கு சொல்லிடும். வாசத்தை கண்டுபிடிக்குது. எது? மூக்கு இருக்கா இல்லையா, அதுல வந்து ஒவ்வொரு வாசம் வந்த உடனே இது இன்ன வாசம், அது கண்ணால பார்க்க தேவையில்லை. மல்லிகைப்பூ பார்க்காமலேயே அந்த இடத்துல மல்லிகைப்பூ இருக்குன்னு சொல்லலாம். நம்ம பார்த்துட்டு சொல்லலாம், பார்க்காமலே என்ன செய்யலாம், கண்ணை மூடிட்டு இருக்கும்போது அந்த வாசம் வந்துச்சுன்னா மல்லிகை மறிக்கொழுந்து, அல்லது துர்நாட்டம், இது சாக்கடை, நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கும் போதே மெட்ராஸ் வந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த கூவம் வாசம் அடிக்கும், அந்த பீச்சை தாண்டி போகும்போது என்ன செய்யும், ஆ மெட்ராஸ் வந்துருச்சு கண்டுபிடிக்கிறமா இல்லையா. அப்படி அந்த வாசத்தை வைத்துக் கொண்டே கண்டுபிடித்தல் என்பது மூணாவது ஒரு அறிவு இருக்கிறது. நாலாவது அறிவு என்ன? நாக்கு நாள கண்டுபிடிக்கிறது, சுவைத்து அறிதல். நாக்குல வச்சு இனிக்குது புளிக்குது கசக்குது அப்படின்னு சொல்லி, உப்பா இருக்குது உப்பு அதிகம் உப்பு கம்மி இனிப்பு ஜாஸ்தி, நாக்குனாலையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அறிந்து கொடுக்கிறோம். நாலு அறிவாயிடுச்சு. அஞ்சாவது அறிவு என்ன? அது உடம்பு முழுசும், முடியையும் நகத்தையும் தவிர உடம்பு முழுசும் இருக்கக்கூடிய தொட்டறிவு. ஒரு எறும்பு நம்ம மேல படுது, நம்ம பார்க்காமலே எறும்பு கடிக்குது கண்டுபிடிச்சிருவோம், கொசு கடிக்குது பார்க்காமலே சட்டுன்னு அடிப்போம். ஏன்? இந்த இடத்துல கொசு கடிச்சவன நம்ம தோல் என்ன செய்யுது, நமக்கு மெசேஜ் அனுப்புது, இங்க இருக்குது. முதுகுல முதுகுல ஒரு கொசு உட்கார்ந்தா கூட நமக்கு தெரிஞ்சு போயிருது, பார்க்காமலேயே முதுகுல எறும்பு ஓடுதுன்னு வைங்களேன், அப்படி கரெக்டா கொண்டு அடிக்கிறோமா இல்லையா. அப்ப உடம்பு முழுவதுமே, அதாவது தொட்டு அறிகிறது, வெயில் அறிகிறது குளிர் அறிகிறது, அதெல்லாம் உடம்பு தோல் என்ன செய்யுது நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது, குளிரா இருக்கிறது வெக்கையா இருக்கிறது தூசியா இருக்கிறது, இதெல்லாம் வந்து உடம்பு வந்து கண்டுபிடிச்சிடும். அப்ப பாடி முழுசு இருக்கிறது என்னதே, தொட்டறிகிறது. அப்ப சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லக்கூடிய 5 புலன்கள் மனிதனுக்கு இருக்கிறது, எல்லா உயிரினத்துக்கு இருக்கிறது. ஆறாவதாக நமக்கு மட்டும் பகுத்து சிந்தித்து அறியுதல் ஒன்னு இருக்கிறது. இதுலதான் மனுஷன் வந்து வித்தியாசப்படுகிறான். இப்ப இந்த மைக்க பாக்குறீங்க, மைக்கத்தான் நீங்க பாக்குறீங்க, ஆனா இதை வச்சு நம்ம என்ன விளங்குவோம், இத ஒருத்தன் செஞ்சு இருக்கிறான்னு விளங்குவோம். அவனை பாத்தீங்களா நீங்க யாராச்சும்? ஒருத்தன் பாக்கல, மைக்கத்தான் பார்த்தோம். இந்த மைக்க செஞ்ச ஆளை நீங்க பாத்தீங்களா? பாக்கல. அவனுடைய திறமையை பாத்தீங்களா? பாக்கல. ஆனா இதுக்குள்ள அதை பாக்குறோம். என்ன பாக்குறோம்? இத பார்த்து இங்க பேசுறோம், பல மடங்கு சவுண்ட் அதிகமாக்கி தருதுன்னா பயங்கரமான ஒருத்தன் நல்லா இதை செஞ்சிருக்கிறான், சரியான ஆளா தான் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லும் போது அவனை பாத்தியா நீ அப்படின்னு கேட்கக்கூடாது. அவனை எதுக்கு நான் பாக்கணும், இதை பாக்கிறன்ல அவனை எதுக்கு நான் பாக்கணும், இதுல அவன் அவன் ஒருத்தர் இருக்கிறான்னு எனக்கு தெரியுது, இதுல தெரியுதா இல்லையா. இந்த பில்டிங்க பாக்கிறோம், நல்ல சரியான ஆள் தான் கட்டிருப்பான், அவனை நீ பாத்தியான்னு கேட்கக்கூடாது. இந்த இருக்கு கட்டடம் இருக்குது, நல்ல வேலைகள் நல்லா செஞ்சிருக்கிறான், அதை பார்த்து நம்ம என்ன செய்வோம், நல்ல நல்ல இன்ஜினியர் நல்ல ஆர்கிடெக்ட் தான் அப்படின்னு சொல்றமா இல்லையா. நீ என்ன அவனை பாத்தியாண்டா கேட்கிறோம், இதை பார்த்து விட்டு இதுல இருந்து ஒன்றை விளங்குறோம். பாக்குறது கட்டடத்தை, இதை கட்டியவனுடைய திறமையை நம்ம என்ன செய்யறோம், மூளையை கொண்டுதான் விளங்குறோமே தவிர கண்ணால காதால நம்ம பார்த்து விளங்குறது இல்ல. ஒரு இடத்துல புகை வந்து கொண்டிருக்கிறது, அதை பார்த்து விட்டு அந்த இடத்துல நெருப்பு பத்தி எரியுதுன்னு விளங்குறோம். நம்ம புகையத்தான் பார்ப்போம், இங்க இருந்து நம்ம எதை பார்ப்போம், புகை வரும் ஆகாயத்துல கரெக்டா எந்த திசையில வருது எவ்வளவு தூரத்துல வருது, அநேகமா இந்த ஊர்ல ஏதோ தீப்பிடிச்சிருக்குது பெரிய அளவுல அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், விளங்கி கொள்கிறோம். உட்கார்ந்து திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும், டயர் பஞ்சர் இங்க உட்காந்து சொல்லுவோம், நம்ம டயரையும் பார்க்கல பஞ்சரையும் பார்க்கல, நம்ம அந்த சவுண்ட பார்த்துட்டு என்ன செய்வோம், இந்த சவுண்ட் வந்து இந்த டயர் பஞ்சர் ஆகுற சவுண்ட் தான், நீ டயரை பாத்தியா வெடிச்சது பாத்தியாலாம் கேட்கக்கூடாது, அந்த சவுண்டை வச்சு விளங்கலாம். அதான் மனிதன். ஆடு மாடுகள் இப்படி விளங்க தெரியாது, ஆடு மாடுகள் என்ன செய்யாது, விளங்க உன்ன வச்சுக்கிட்டு இன்னொன்னு விளங்காது, எதை பார்க்குதோ அதைத்தான் விளங்குமே தவிர அதை வைத்துக் கொண்டு இன்னொன்றை விளங்குமா, விளங்காது. மனிதனை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன எப்படி எப்படி இருக்கணவன், அவன் இந்த பகுத்தறிவு தான் அவனை வந்து வித்தியாசப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை, அதை எல்லா இடத்திலையும் பயன்படுத்தணும். இப்ப நீங்க இந்த வாழ்கிற உலகத்தை பாக்குறீங்க, இந்த உலகத்தை பார்த்தால் அதுவா உண்டான மாதிரி இருக்கிறதா, அது ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒருத்தன் இயக்குற மாதிரி இருக்கிறதா,
இந்த உலகத்தை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அதுவா உண்டான மாதிரி தெரியவே இல்லை. ஏன் இது அவ்வளவு ஒரு சீராக, ஒரு ஒழுங்காக, ஒரு சிஸ்டமாக, ஒரு திட்டமிட்ட ஒரு கணக்குப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது? கண்ணா பின்னாண்டு இந்த உலகம் இயங்குதா? கிடையாது. எல்லாம் கணக்குப்படி நடக்கிறது. கணக்குப்படி நடக்கிறதுனால தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நாளைக்கு நடக்கிறது கண்டுபிடிச்சு இன்னைக்கே சொல்றான். என்ன சொல்றான்? நாளைக்கு சந்திர கிரகணம், நாளைக்கு வர்றது எப்படி இன்னைக்கு சொன்னா? நாளைக்கு வேணா, 1000 வருஷத்துக்கு பிறகு என்னைக்கு சந்திர கிரகணம் வரும் இன்னைக்கு சொல்ல முடியும்? ஒரு 1000 வருஷத்துக்கு பிறகு வாணியம்பாடியில் எப்போதெல்லாம் சந்திர கிரகணம் வரும் என்பதை இன்னைக்கு கணக்கு போட்டு எனக்கு சொல்ல முடியுமா? முடியாதா? முடியும். ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்தீங்கன்னா நான் இப்ப போட்டு என்ன செய்வேன்? நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? இப்ப 2011 இருக்கிறீங்களா, 3011 எத்தனை சந்திர கிரகணம் வரும், அது என்னென்ன ஊர்ல எல்லாம் வரும், எந்தெந்த ஊர்ல முழு நேரமா இருக்கும், முழு கிரகணமா இருக்கும், எந்தெந்த ஊர்ல அரை சந்திர கிரகணம் தெரியும், எந்தெந்த ஊர்ல காமாசி தெரியும், எந்தெந்த ஊர்ல தெரியவே செய்யாது என்று இங்க உட்கார்ந்துகிட்டு 1000 வருஷத்துக்கு பிந்தி உள்ளதை எனக்கு சொல்ல முடியும், உங்களுக்கு சொல்ல முடியும். அந்த அந்த அறிவு இருந்தால், அந்த கலை, அந்த கல்வி நமக்கு இருந்தால் என்ன செய்யலாம்? அதை சொல்ல முடிகிறது. சூரியன் மறையுது. சூரியன் எத்தனை மணிக்கு மறையும்? ஒவ்வொரு ஊர்ல ஒரு நேரத்துக்கு மறையும். இன்னைக்கு வாணியம்பாடியில் எத்தனை மணிக்கு மறையுங்கிறத இப்ப சொல்ல முடியுமா? முடியாதா? இப்ப சொல்ல முடியும் எத்தனை மணிக்கு மறையும். இன்னைக்கு மறையிறது மட்டும் இல்ல, ஒரு 1000 வருஷத்துக்கு பிந்தின ஒரு டேட்டா போட்டு எத்தனை மணிக்கு மறையும் கேட்டா அதை கரெக்டா சொல்ல முடியும். ஏன் அப்படி சொல்ல முடியுது? சொல்ல முடியறது காரணமே அதுல ஒரு கணக்கு இருக்கிறது. கணக்குப்படி இருக்கிறதுனாலதான் இந்த வேகத்தில் இது சுத்துகிறது. ஒரு 365 கால் நாள்ல இந்த பூமி சூரியனை சுத்தி முடித்து விடுகிறது. 29.5 நாட்கள்ல இந்த சந்திரன் வந்து பூமியை சுத்தி முடித்து விடுகிறது. அந்த புதனுடைய வேகம், செவ்வாயுடைய வேகம், சுக்கிரனுடைய வேகம், வியாழனுடைய வேகம், எல்லா வேகத்துக்கும் லிமிட் இருக்கிறது. அந்த வேகத்தை தாண்டியது என்ன செய்வதில்ல? போவது கிடையாது. இப்படியான ஒரு கணக்கு இருக்க போய் தான் கிரகணம் எப்ப ஏற்படும், எத்தனை மணிக்கு மறைஞ்சி, இதெல்லாம் மனிதனால் சொல்ல முடிகிறது. அப்ப இந்த உலகம் ஒரு கணக்குப்படி துல்லியமா இயங்குது என்று சொன்னால் இது தானா இயங்கல. இத வந்து ஒரு சூப்பர் பவர் ஒருத்தன் இருந்து என்ன செய்யறான்? இத வந்து நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். இப்படி சிந்தித்து பார்த்தான் கடவுளை. கடவுளை எதுக்கு நான் பார்க்கணும்? இதை பார்த்துட்டு இதை செஞ்சவனை நம்புறனா இல்லையா? இந்த பார்த்துட்டு இந்த டேபிள செஞ்ச ஒரு ஆசாரி இருப்பார் என்று நான் நம்புறனா இல்லையா? இந்த அந்த சராசரத்தை பார்த்து விட்டு இதை படைச்ச ஒருத்தன் இருப்பான் என்று நம்புவது பகுத்தறிவு எதிரானதா? அது மூட நம்பிக்கையா? அதான் பகுத்தறிவு. இன்னும் சொல்ல போனால் இப்ப இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது? நம்ம வாழ்றோம்ல, நம்ம வாழ்ற பூமியை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இந்த பில்டிங் இருக்குல்ல, இந்த பில்டிங்ல ஒரே ஒரு கடுகத்திக்கு வைக்கிறீங்க. அது இந்த பில்டிங்கு கடுகு எவ்வளவு வித்தியாசம் என்ன இருக்கு? கணக்கு என்ன? பில்டிங் எவ்வளவு பெருசா இருக்கு? இதுல ஒரு கடுகு இருந்தா அதுக்கு என்ன சைஸ்? அது ஏதாவது ஒப்பிட்டு சொல்ல முடியுமா? இந்த இடத்துல ஒரு கடுகத்திக்கு வைக்கிறேன். இந்த கடுகு இந்த பில்டிங்க்கு மத்தியில் என்ன வித்தியாசம் இருக்குதோ அதை விட வித்தியாசம் இந்த பிரபஞ்சத்துக்கு உங்க பூமிக்கு இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்துல கடவுள் படைச்சிருக்கிறாரு, அந்த பிரம்மாண்டத்தோட வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க இருக்கிற பூமி வந்து ஒரு கடுக விட சின்னதுதான். கடவுள் படைச்சிருக்கிற அந்த உலகத்தில் இருக்கிற பூமி நம்ம பெருசு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த பூமி தான் பெருசு, ஒரு எனக்கு 1 ஏக்கர் இருக்கு, எனக்கு 100 ஏக்கர் இருக்கிறீங்க. ஆனா ஒட்டுமொத்த பூமியே ஒரு கடுக விட சின்னது. இந்த பில்டிங்கோட ஒப்பிடும் பொழுது ஒரு கடுகு எவ்வளவு பெருசோ அதை விட சின்னதாக எது இருக்கிறது? இந்த பூமியுடைய சைஸ், மொத்த சூரியன், சந்திரன், கேலக்சி, அந்த அண்ட சராசரங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு பொருளே கிடையாது. அவ்வளவு அற்பத்திலும் அற்பமான ஒரு சின்ன இடத்துல சின்ன சைஸ் தான் இந்த பூமி. ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது அதனோட வச்சு பார்த்தோம்னு சொன்னா இதனுடைய அளவு அவ்வளவுதான். அப்ப இந்த ஒரு பூமிக்குள்ளதான் இவ்வளவு பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான். என்னென்ன செஞ்சுட்டு நான் தான் பெருசுன்னு நினைச்சுட்டு இருக்கிறான். அப்ப இவ்வளவு விஷயங்களும் எப்படி இந்த உண்டாக முடியும் அப்படிங்கும் போது என்ன செய்யறான்னா வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான முடிவுக்கு வந்து இப்ப என்ன சொல்றான்னு கேட்டா, அதாவது பெருவெடிப்பு கொள்கை, பெருவெடிப்பு கொள்கை மூலமாகத்தான் இந்த உலகம் உண்டானது. அதாவது பூமி எப்படி உண்டானது, சூரியன் எப்படி உண்டானது, சந்திரன் எப்படி உண்டானது, புதன் சுக்கிரன் போன்ற கோள்கள் எப்படி உண்டானுச்சு. இந்த ஒரு சூரியன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், இந்த சூரிய குடும்பம். இந்த மாதிரி லட்சோப லட்சோப சூரியன்களும், லட்சோப லட்சோப சூரியங்களை சுத்தி வரக்கூடிய கோள்களும் இருக்கிறது. நம்ம இருக்கிறது ஒரு சூரிய குடும்பம். சூரியன் சந்திரன் பார்த்துட்டு இருக்கிறோம்ல, இந்த கோள்களை கொண்டது மட்டும் நினைச்சிடக்கூடாது. இது ஒரு சூரியன் தான், இது மாதிரி பல லட்சக்கணக்கான சூரியன்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு சூரியனை சுத்தி இதே மாதிரி பூமி மாதிரி
பல கோள்கள் அதை சுத்தி சுத்தி கொண்டிருக்கின்றன, மையமாக வைத்து சுழன்று கொண்டே இருக்கின்றன. இப்படியாக ஒரு அந்த யூனிவர்ஸ் உடைய அமைப்பை வந்து பட்டியல் போடுறாங்க. அப்ப இவ்வளவும் எப்படி வந்தது என்று ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அவன் பலவிதமான ஆராய்ச்சிக்கு பிறகு இப்ப என்ன சொல்றான்னு கேட்டா, ஒரு அணுவில் அணுடா என்ன, ஒரு கடுகு இருக்குன்னு வைங்களேன், கடுகுலே லட்சம் இருக்கும். ஒரு கடுகு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல என்ன இருக்கு, லட்சக்கணக்கான அணு இருக்கும். அப்ப கடுக லட்சமா பிரிச்சு வச்சுக்கிறங்க. அந்த ஒரு பொருள், அந்த மாதிரி ஒரு பொருள் திடீரென்று வெடித்தது. யார் சொல்றா, விஞ்ஞானிகள் சொல்றாங்க, ஒரு அணு வெடித்தது, பிரம்மாண்டமான சத்தத்தோடு வெடித்தது. அந்த வெடித்ததற்கு பிறகு ஏற்பட்ட சக்தியினால் தான் இந்த உலகம் உண்டானுச்சுங்கிறான். இந்த பூமி, சூரியன், சந்திரன், இந்த கேலக்சி எல்லாம் எதுல இருந்துச்சான், ஒரு அணு, ஒரு அணு தான் இருந்துச்சான். அணுண்டால கண்ணுக்கு தெரியாதுன்னு அர்த்தம், அணுல இருந்தது. அந்த அணு ஒரு பயங்கர சத்தத்தோட வெடித்தது. அது அதுக்கு பிறகுதான் இதெல்லாம் நினைஞ்சது. அந்த வெடிச்சதனுடைய வேகத்துல விரிந்து கொண்டே போய்கிட்டே இருக்கிறதுங்கிறான் இந்த யூனிவர்ஸ். அப்ப நம்ம என்ன யோசிக்கணும், விஞ்ஞானிகள் சொல்றோம் இது வந்து சாத்தியமே இல்லை. ஒரு பொருள் ஒரு பொருளா மாறலாம். அந்த கைக்குட்டை வந்து எரிச்சியா சாம்பலா மாறிக்கிறோம், இந்த கைக்குட்டையை ஒரு மாதிரியா தச்சா தொப்பியா கூட மாறிக்கிறோம். ஒரு பொருள் வேற ஒரு பொருளா மாறலாம், ஆனா இல்லாம இருந்து உண்டாவதுங்கிற சாத்தியம் இல்ல. அணுண்டால ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம், அது உள்ளக்கத்தான் இந்த பூமி இருந்துச்சு, அது உள்ளக்கத்தான் சந்திரன் இருந்துச்சுன்னா அது கிடையாது, வேற ஒரு சக்தி தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறதுங்கிறான் விஞ்ஞானிகள். அது கண்டுபிடிச்சிட்டு சொல்றான், இது உள்ள இவ்வளவு இருக்க முடியாது, இந்த அணுவுக்குள்ள இவ்வளவு பொருள் இருந்திருக்க முடியாது, இந்த உலகம் உருவாக்குவதற்கு கடவுள்ங்கிற ஒன்று இருந்தே ஆக வேண்டும், அவர் இல்லாமல் இது வந்திருக்க முடியாது. ஒரு சூப்பர் பவர் உள்ள ஒருத்தனுடைய ஆர்டர்ல நினைச்சதெல்லாம் செய்ய முடிய சக்தி பெற்றவனுடைய ஆர்டரில் தான் இது இயங்குகிறது, அதுலதான் படைக்கப்பட்டதுங்கிற ஒரு முடிவுக்கு இன்றைய விஞ்ஞானிகள் வந்திருக்கிறாங்க. அப்ப நம்ம அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்த்தோம் என்று சொன்னால், கடவுள் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. முதல் ஒத்துக்கணும், நம்ம அற்பமா இருந்துகிட்டு கடவுளுடைய செயல்களை பத்தி கேள்வி கேட்கிறோம், ஆனா நம்ம என்ன நினைக்கணும், ஒரு சிஸ்டமா நூல் பிடிச்ச மாதிரி ஒரே மாதிரி என்ன செய்யறது, மணிக்கு உதிக்குது, குளிர்காலம் கரெக்டா வருது, மழை காலம் கரெக்டா வருது, இரவு வருது, மாறி பகல் வருது, மாறி மாறி வருகிறது, ஒழுங்காக வருகிறது, ஒரு குழப்பம் இல்லாம வந்து கொண்டிருக்கிறதுனா இவ்வளவையும் வந்து அதுவா செஞ்சா முடியாது, தாறுமாறாத்தான் இருக்கும். ஒருத்தன் இருந்து ஒரு மூளை உள்ள ஒருத்தன் இயக்கல என்று சொன்னா அது தாறுமாறாத்தான் இருக்குமே தவிர, இந்த ஃபேனே ஓடுதுன்னு வைங்களேன், சீரா சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருப்பீங்க, சீரா சுத்துமா, புதுசா வாங்கின பேனர்ல வேகமா சுத்தும், அதுக்கப்புறம் வந்து அந்த கண்டென்சர் வீக்கா போயிருமா, அப்புறம் என்ன செய்யும், அப்புறம் குறை 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 சுத்து கம்மியா போயிடும், அதை மாத்து, பேரிங்க மாத்து, இப்படிதான் போயிரும். அப்ப இந்த பொருள்களுடைய இயக்கம் வந்து ஒரே மாதிரி இருக்காது. நீ வாங்கிட்டு வர்ற ஃபேன் வந்து 3 மாசத்துக்கு அந்த வேகத்துல இருக்குமா, இருக்காது. அதை வந்து கரெக்டா மெஷர்மெண்ட் வச்சு அளந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதனுடைய வேகம் நாளுக்கு நாள் குறையும், தேயும். ஏன் இது மட்டும் அப்படி மாற மாட்டேங்குது, அன்னைக்கு படைக்கும் போது என்ன வேகத்தில பூமி சுத்துனுச்சு, அப்படிதான் சுத்துது, சூரியன் அப்படிதான் சுத்துது, ஒரு கணக்குல ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா, இத வந்து ஒரு மிஷின் அல்ல, இது இயற்கை அல்ல, ஒரு சூப்பர் பவர், பெரிய சக்தி வாய்ந்த ஒருத்தனுடைய கை அதுல இருக்கிறது என்று விஞ்ஞானிகளை இன்னைக்கு, அந்த காலத்து விஞ்ஞானிகள் வந்து கடவுள் மறுப்புக்கு விஞ்ஞானத்தை பயன்படுத்தினான், இந்த காலத்து விஞ்ஞானிகள் வந்து கடவுள் இருப்புக்கு விஞ்ஞானத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறான். அப்ப அந்த மாதிரி ஒரு நிலையில் அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா கடவுள் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு, அதுல மறக்க கூடாது. ஆனா என்ன கேள்வி, அவர் கேட்ட கேள்வி ஐட்டான கேள்வி, அப்ப கடவுள் இருக்கிறான்னு சொன்னா அப்ப ஏன் கோலகாரன தண்டிக்கல, மேற்றதான் கடவுள் இருக்கிறாங்கிறதுக்கு மேற்று இதுதான், இப்படிதான் சிந்திக்கணும். அப்ப சிந்திச்சு என்ன பண்ணா, அப்ப கடவுள் இருக்கிறான்னு தெரியுது, அந்த இருக்கக்கூடிய கடவுள் ஏன் வந்து கொலை செய்யறத தடுக்க மாட்டேங்கிறான், கொள்ளை செய்ய அடிக்கிறத தடுக்க மாட்டேங்கிறான், விபச்சாரம் பண்றத கற்பழிப்பை இதுக்கு தடுக்க மாட்டேங்கிறான், எவ்வளவு அனாச்சாரம் அநியாயம் நடக்கிறதெல்லாம் தடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு கேட்டால், அதுக்கு இஸ்லாம் வேற வேற மதங்கள் என்ன ஆன்சர் பண்ணுதோ நமக்கு தெரியாது, இஸ்லாம் அதுக்கு ஒரு ஆன்சர் வச்சிருக்கிறது, இஸ்லாம் அதுக்கு ஒரு பதில் சொல்லுகிறது. என்ன பதில் சொல்லுகிறது என்று கேட்டால், இந்த உலகம் இருக்குது இல்லையா, இதுல வந்து நம்ம ஒரு 50 வருஷம் 60 வருஷம் வாழ போறோம், 70 வருஷம் வாழ்ந்துருவோம், இதோட முடிஞ்சு போய்விட்டது, இதுக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, அதுக்கு முடிவே கிடையாது. நம்ம அழிக்கப்பட்ட பிறகு கடவுள் திரும்ப எழுப்பி சொர்க்கம்ன்றாரு, சொர்க்கத்துக்கு போனோம் என்று சொன்னால் லட்சோப 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 வருஷங்கள் அதுலயே இருந்து கொண்டே இருப்போம், நினைச்சதெல்லாம் கிடைக்கும், அப்படியான ஒரு இன்பத்திற்குரிய ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. அப்ப இந்த உலகம் என்பது அந்த வாழ்க்கையில் நன்றாக இருப்பதற்குரிய ஒரு பரீட்சை கூடம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இது ஒரு பரீட்சை கூடம்,
எனக்கு எல்லாம் முடியும், நீ தப்பு செய்யறதை எனக்கு தடுக்க இயலும், ஆனால் தடுக்க மாட்டேன். ஏன், நான் பரிச்சை வச்சிருக்கிறேன், எவன் நல்லவன் எவன் கெட்டவன் பார்த்து உனக்கு வந்து மார்க் போடுவதற்காக வேண்டி பரிச்சை வச்சிருக்கிறேன். இது உலகம் வந்து ஒரு பரிச்சை கூடம் என்ற ஒரு ஆன்சரை இஸ்லாம் சொல்லுகிறது. எப்படின்னு வச்சுக்கிறீங்களேன், நீங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு காலேஜில் நீங்க பரிச்சை எழுதுறீங்க, பரிச்சை எழுதும் பொழுது சூப்பர்வைசரா அந்த ஆசிரியர்கள்லாம் இருப்பாங்க, அதை கண்காணிக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க, அப்படி டேபிள்ல சுத்திக்கிட்டே வருவாங்க. நீங்க உங்க பேப்பரை அவர் பார்க்கிறாரு, யார் பார்க்கிறாரு, அந்த சூப்பர்வைசர் பார்க்கிறாரு, தப்பு தப்பா எழுதியிருக்கிறீங்க, அவர் நின்று பார்க்கிறாரு, தப்பு தப்பா எழுதியிருக்கிறீங்க, சொல்லி தருவாரா, தப்பு தனியா இருந்தா நீ ஒரு வாத்தியாரா இருந்தா சொல்லித்தர வேண்டியதானே, அது சொல்லித்தர வேண்டிய இடத்துல சொல்லி தருவாரு. இது டெஸ்ட் இடத்துல நீ சரியா எழுதினவன் யாரு, தப்பா எழுதின யாரு கண்டுபிடிக்கிற மட்டும் தான் நான் பாப்பேனே தவிர, நீ தப்பா எழுதுறடா ஒழுங்கா எழுதுறான்னு சொல்லித்தர மாட்டாரு. ஏன், நீ பரிச்சை கூடத்தில் உட்கார்ந்து இருக்கிற. அப்ப நம்ம தவறான முறையில் ஒரு ஆன்சர் போன் பண்ணி இருந்தோமே, ஆனால் அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வாத்தியார் என்ன செய்ய மாட்டாரு, சொல்லித்தர மாட்டார், பாத்துக்கிட்டே தான் இருப்பாரு. நீ ஒன்னு கிடக்க ஒண்ணு எழுதினாலும் பாத்துட்டு தான் இருப்பாரு. நீ கேள்விக்கு பதிலாக சினிமா பாட்டை எழுதி வச்சேன்னு வையி, பாத்துக்கிட்டு தான் இருப்பாரு. அறிவு கட்ட முட்டா பையல எழுதுனேன் வையி, அவர் வாடிச்சுமா இருப்பாரு. நீ என்னத்தை வேண்டாலும் எழுது, வாத்தியார் என்ன செய்ய மாட்டார், கண்டுக்கிறவே மாட்டார். ஏன், பரீட்சை கூடத்துல வந்து நீங்க எப்படி போறீங்கன்னு உங்களை கண்டுபிடிக்கிறது தான் நோக்கம் என்றால் அதுல சொல்லித்தரக்கூடாது, அதுல நீங்க செய்யற தவறுகளை என்ன செய்யக்கூடாது, கண்டுகொள்ளக்கூடாது. அப்பதான் ஒரிஜினல் பரீட்சையா இருக்கும். அப்ப கடவுள் என்ன பண்றாரு, நமக்கு அறிவை கொடுக்கிறாரு, உனக்கு பகுத்தறிவை கொடுத்துட்டேன். திருடுறது தப்புன்னு உனக்கு தெரியுதா இல்லையா, தெரியுது. கொலை செய்யறது தப்புன்னு தெரியுதா இல்லையா, உங்க அப்பனை கொலை செஞ்சா கோபம் வருதுல உனக்கு, அப்ப உன்னை கொலை செய்ய, நீ அடுத்தவனை கொலை செய்யக்கூடாதுல, கொலை செய்யற தப்புன்னு உனக்கு தெரிகிறது. கற்பழிக்கிறது உன் அக்கா தங்கச்சி கற்பழிச்சா உனக்கு கோபம் வருதுல, நீ அடுத்தவங்க அடுத்த பொம்பளை கற்பழிக்கலாமா, தப்புன்னு உனக்கு தெரிகிறது. தப்புன்னு தெரிய போய் தான் உன் குடும்பத்து பெண்களை கற்பழிச்சா உனக்கு கோபம் வருது. அப்ப எல்லாமே தப்புன்னு விளங்கி வைத்திருக்கும் பொழுது இத நீ செய்யாதடா, உனக்கு அறிவை கொடுத்துட்டேன். இந்த அறிவை எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க, எத்தனை பேர் யூஸ் பண்ணலன்னு பாக்குறதுக்காக வேண்டி நான் இந்த சின்ன அற்பமான வாழ்க்கையில் நான் ஒரு பரீட்சையுடைய கண்காணிப்பாளரா இருப்பேன். கடவுள் கண்காணிப்பாளரா இருக்கிறதுனாலதான் நீ கொலை செய்யற, செய்யி, மிதிக்க வேண்டிய இடத்துல மிதிக்கத்தானே போறேன், பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிக்கத்தானே போறேன். இது சின்ன தண்டனை, எவ்வளவு தண்டனை கொடுத்த முடியும், தூக்குல போட்டா 2 நிமிஷம் செத்து போயிருவேன், இதா தண்டனை. நான் கொடுக்கற தண்டனை ஒழுங்கானதா இருக்கும், நான் கொடுக்கக்கூடிய பரிசு பயங்கரமான பரிசா இருக்கும். எவனெல்லாம் நல்லவனா இருக்கிறியோ அவனுக்கெல்லாம் உங்க பரிசு காத்திருக்கிறது, எவனெல்லாம் கெட்டவனா இருக்கிறியோ அவனெல்லாம் தண்டனை காத்துக்கிட்டு இருக்கிறது. தண்டிக்காம கையாளாகாம உன்னை ஜெயிக்க விட்டா தான் கடவுள் தோத்தாருன்னு சொல்லணும். கடவுள் தோக்க மாட்டாரு, கடவுள் பிடிக்கிறதுக்காக உன்னை பரிச்சை கூடத்துல வச்சு வெயிட் பண்றாரு. எழுது தப்பா எழுது, கோழி முட்டையை வாங்க அப்புறம் பாத்துக்கிறேன் என்று என்ன செய்யறாரு, நம்ம கோழி முட்டை வாங்குறவன கோழி முட்டை வாங்க விடுறாரு, ஒழுங்கா மார்க் எடுக்கிறவன ஒழுங்கா மார்க் எடுக்க விடுறாரு. அதனாலதான் நீங்கள் தவறுகள் செய்யும் பொழுது உங்க அறிவே தவறு என்று சொல்லி இருந்தும் அந்த தவறை செய்யறீங்க. செய்யும் பொழுது நீ ஏண்டா இந்த பகுத்தறிவை நீ பயன்படுத்தல, உனக்கு ஒரு சிந்திக்கிற தகுதி நான் கொடுத்தானே இருக்கிறேன், அதையே நீ பயன்படுத்தல என்று கேட்கறதுக்கு வேற ஒரு இடம் வச்சிருக்கிறார். ஒரு ஜட்ஜி இருக்காருன்னு வைங்களேன், நீதிபதியுடைய வேலை என்ன, அவர் வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கிறது அவருடைய வேலை. அந்த அந்த மாஜிஸ்ட்ரேட் உட்கார்வார, செஷன்ஸ் கோர்ட்ல நீதிபதியா உட்கார்வார, அப்பதான் அந்த டியூட்டியை பார்ப்பாரு. இந்த நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்காரு நீதிபதி, ஏ தப்புல உட்கார்ந்துருக்காருன்னு வைங்க, அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் கொலை பண்றான், நீதிபதி தீர்ப்பளிப்பாரா, அவருடைய இடம் இது இல்ல, அவர் நீ வர்ற இடத்துக்கு அங்க பாத்துக்கிறேன், தீர்ப்பளிக்கிற இடத்துக்கு வாடா உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லுவாரே தவிர, அவர் பார்த்துக்கிட்டு இருந்த காரணத்தினால குற்றவாளி தூக்கு தண்டனை கொடுத்துட முடியுமா அவரு, அதுக்கு ஒரு முறை வச்சிருக்காங்களா இல்லையா. அப்ப மனிதர்களை அப்படித்தான் வைத்திருக்காரு, அதனால இவன்லாம் ஒரு நீதிபதியான்னு கேட்டக்கூடாது. நீதிபதி வந்து எந்த இடத்துல உட்கார்ந்து நீதி வழங்கணும்னு ஒரு சிஸ்டத்தை அவர்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்கி இருக்கிறோமோ அதுக்குள்ள நின்றுதான் அவர் நீதி வழங்குவாரே தவிர, அவர் பார்த்த உடனே நெஞ்சிட மாட்டாரு, நீதி வழங்கிட மாட்டாரு. ஓட்டுல போய் ஆதாரத்தை காட்டி நிரூபிச்ச பிறகு அந்த சீட்ல உட்கார்ந்து கொண்டுதான் செய்வாரு, அந்த 4 மணி நேரத்துல தீர்ப்பளிப்பாரு. மனிதனுக்கு எப்படி இருக்கா இல்லையா. அப்ப கடவுளை பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டா, நீதி வழங்குவதற்கு நான் ஒரு டைம் வச்சிருக்கிறேன், ஒரு நேரம் வச்சிருக்கிறேன், ஒரு சபை வைத்திருக்கிறேன், இப்ப நீ ஒழுங்கா நடக்கிறேன்னு உன்னை பரீட்சையில இறக்கி விட்டுருக்கிறேன், நீ ஒழுங்கா இருந்தன்னு சொன்னா உனக்கு வந்து மார்க் நல்ல மார்க்கை போட்டு சொர்க்கத்துல அனுப்புவேன், ஒழுங்கா இல்லைன்னா உனக்கு மார்க் குறைச்சி உன்னை நரகத்துக்கு அனுப்பிடுவேன். இதனாலதான் உலகத்தில் தீமைகள் நடக்கும் போது கடவுள் வந்து தடுக்காமல் இருக்கிறாரு. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இது ஒரு டெஸ்ட்,
இது ஒரு பரீட்சை கூடம் அப்படிங்கிற பதில் எங்களுக்கு இருக்கிறதுனால கடவுளுக்கு கையாய முடியலன்னு கேட்கக்கூடாது, நல்லா முடியும். இதை விட பல மடங்கு தண்டிப்பதற்காக வேண்டி அவர் வெயிட் பண்ணியிருக்கிறாரு. உங்களை சுத்தமா விட்டுட்டாதான் அது நீங்க கடவுள்கிட்ட பலவீனம்னு சொல்ல முடியும். அவர் விட போறது இல்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன செய்வாரு, அவருடைய ரெக்கார்ட்ல இருந்து எதுவும் மறைக்க முடியாது, அவர் கண்ணில் மண்ண தூவ முடியாது, அவருக்கு தெரியாமல் ஒரு தப்பை நீ செய்ய முடியாது. தனி அறையில உட்கார்ந்து நீ செய்தாலும் அதுவும் பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் கொண்டாந்து போட்டு உடச்சி என்ன செய்வார் கடவுளே, தண்டிப்பாரு. அப்படி நாங்க நம்புறதுனால இந்த திருட்டு கொலை எல்லாம் பார்க்கும் பொழுது கடவுள் இல்லைங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் எங்களுக்கு வராது. முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு என்ன வரும், கடவுள் டெஸ்ட் பண்றாரு, இவன் தோத்துக்கிட்டு இருக்கிறான், ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்கிறான், இவன் வந்து திரும்ப திரும்ப ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு நினைத்துக் கொண்டு என்ன செய்வோம், ஒரு ஆறுதல் படுத்தக்கூடிய வகையில் இஸ்லாத்துல எங்களுக்கு அந்த நம்பிக்கை ஊட்டப்பட்டிருக்கிறது. இதுதான் இஸ்லாத்தின் பார்வையில எங்களுடைய ஆன்சர்.